வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் அரசியல் தவறளைக்கூடாது அமீர் அலி நெல்லியடி பகுதியில் சந்தேகமான முறையில் உயிரிழந்தோரின் சடலம் மீட்பு சரியா சத்துப்பெருக்கு கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் இலங்கை அணியின் சகரவுரை வீரர் பிசிட பேரார் நேற்றிடம் பெற்ற பயிற்சியில் உபாதை இனி விரிவான செய்திகள் அரசியலில் தொடந்தும் தமிழ் மக்கள் தவறுகளை செய்யக்கூடாது என பிரதியமைச்சர் அமீர் அலி தெரிவித்துள்ளார் நேற்று கொக்கடி சோலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பொதுத் தேர்தலில் வடகிழப்பு மாவட்டத்தில் மூன்று லட்சம் தமிழ் வாக்குகளில் தமிழ் கட்சிகள் ஒரு லட்சம் வாக்குகள் வரைதான் பெற்றன சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது சுமார் இருபத்தையாயிரம் வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு அளித்திருந்தால் இந்த மாவட்டத்தில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பார் அவர் ஒரு பிரதி அமைச்சராகவோ அமைச்சராகவோ வந்து பாரிய அபிவிருத்திகளை செய்திருப்பார் எனவேதான் அரசியலில் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் தவறுகளை செய்யக்கூடாது அதற்காக எல்லாவற்றையும் இழக்காமல் சமகாலத்தில் அரசியலில் எதை செய்ய முடியுமோ அதை செய்கின்ற போதுதான் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் சமூகம் எதனையாவது அடைய முடியும் என பிரதி அமைச்சர் அமீர் அலி மேலும் தெரிவித்துள்ளார் நெல்லியடி பகுதியில் சந்தேக கெடுமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய வாய்க்கால் ஒன்றில் இருந்தே குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கரவட்டி பகுதியை சேர்ந்த மூன்று வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சடலத்தின் அருகில் இருந்து விச போத்தல் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முஸ்லிம் மக்களால் மதிக்கப்படும் சரியா சட்டத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவில் பாரி ஆர்ப்பாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று நடத்தப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சரியா சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவர் பெண்களின் உரிமை தொடர்பில் உங்களுக்கு அக்கறை உண்டா பெண்களின் உரிமை தொடர்பில் போராடுபவரால் நீங்கள் அப்படியானால் நீங்கள் அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீர்கள் என குறிப்பிட்டுள்ளார் சரியா சட்டம் அமெரிக்காவில் அமல்படுத்தப்பட்டால் அது அமெரிக்க மக்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் என குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட அதேவுகளை குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மறுபுறத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் பெரேரா நேற்று இடம்பெற்ற பயிற்சியில் உபாதைக்கு உள்ளாகியுள்ளார் நேற்று இடம்பெற்ற பயிற்சியின் போது திசிற பெரேராவின் தலையில் பந்து தாக்கியிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அணியுடன் நாளை தீர்மானமிக்க போட்டி இடம்பெற உள்ள நிலையில் அவர் இந்த உபாதைக்கு உள்ளாகியுள்ளார் எனினும் பந்து தலையில் தாக்கியதால் பாரதூரமான உபாதை ஏற்படவில்லை எனவும் கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சகலதுரை வீரர் ஒருவர் தொடர்பில் பரிசீலனை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது நிறைவு பெறுகிறது மேலதிகளை வணக்கம்